Hi friends, in the video நாங்க பார்க்க இருப்பது காலநிலை மூலகங்களின் முக்கியத்துவங்கள் பற்றி. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க இந்த சேனலை subscribe செய்யாட்டி subscribe செய்து பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் பார்க்கின்ற இந்த புவி மீது உயிருள்ள உயிரற்ற அனைத்தினது செயற்பாடுகளுக்கும் மனிதனின் சமூக பொருளாதார செயற்பாடுகள் அனைத்துக்கும் வானிலையானது நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்றது. பௌதிக சூழலின் இயற்கை செயற்பாடுகளில் வானிலை மூலகங்கள் முக்கிய இடத்தினை வகிக்கின்றது. குறிப்பாக நீரியல் வட்ட செயல்முறைகள், நில உருவாக்க செயல்முறைகள், உயிர் பல்வகைமைகள், உயிரியல் தொழிற்பாடுகள் ஆகிய அனைத்துக்கும் இந்த வானிலை மூலக்கூறுகள் ஆதாரமாக காணப்படுகின்றது. புவி மேற்பரப்பில் உள்ள நீரானது கற்கோளம், வளிக்கோளம் என்பவற்றின் ஊடாக வட்டமான முறையில் சுற்றோட்டம் அடைகின்றது. வளிக்கோளம், கற்கோளம் போன்றவற்றினிடையே திண்ம திரவ வாயு நிலைகளில் நீர் மாற்றமடைகின்ற செயல்முறை நீரியல் வட்டம் என அழைக்கப்படுகின்றது. நீரியல் வட்டத்தின் செயற்பாடு காலநிலை மூலகங்களான வெப்பநிலை, மழைவீழ்ச்சி ஆகிய இரண்டினையும் அடிப்படையாக கொண்டுதான் நிகழ்கின்றது. இதற்கமைய ஆவியாதல், ஆவியுயிர்ப்பு, ஒடுங்கல், படுவீழ்ச்சி போன்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. புவி மேற்பரப்பில் நில உருவங்கள் உருவாவதில் பௌதிக வானிலையால் அழிதல் செயல்முறைகளும் வானிலை மூலகங்களுக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பானது காணப்படுகின்றது. உலகின் பல்வேறு பிரதேசங்களில் நில உருவங்கள் தோன்றுவதற்கு இரசாயன வானியலால் அழிதல் காரணமாக உள்ளது. இவற்றுள் பிரதானமாவது பாறை வானிலை அழிதல் ஆகும். பாறை வானியலால் அழிதல், பௌதிக வானியலால் அழிதல் என இரசாயன வானியல் அழிதல்கள் முக்கிய இடத்தினை வகிக்கின்றது. வெப்பநிலையானது மாற்றமடைவதற்கேற்ப பாறைகளில் நிகழ்கின்ற சுருங்குதல், விரிதல் செயற்பாட்டின் விளைவாக பாறைகள் துணிக்கைகளால் உடைதல் பௌதிக வானியல் அழிதல் எனப்படுகின்றது. குறிப்பாக நாளாந்த வெப்ப வீச்சு மாற்றமடைதல் பௌதிக வானியல் அழிதலில் தாக்கம் செலுத்துகின்றது. பாறைகளில் உள்ளே நீர் உறிஞ்சப்படுதல், பாறைகளினால் நீர் ஆவியாதல், கனிப்பொருட்களின் தாக்கம் போன்றவற்றினால் பாறை இரசாயன வானியல் அழிதல் நடைபெறுகின்றது. இத்தகைய வானியலால் அழிதல் செயல்முறைகள் உரிவு செயல்முறை என்பவற்றுக்கு உட்படுவதன் விளைவாக புவி மேற்பரப்பில் நில உருவங்களானது தோற்றுவிக்கப்படுகின்றது. இதில் முக்கிய செல்வாக்கு செலுத்துகின்ற செயல்முறைகளில் ஆற்றரிப்பு, கடலரிப்பு முக்கியம் பெற்றதாகும். இத்தகைய புவியாக்க செயல்முறைக்கு தேவையான சக்தியினை வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, காற்று, ஈரப்பதன் ஆகியவை வழங்குகின்றது. ஆறுகள், பனிக்கட்டியார்களின் அரிப்புக்கான படுவீழ்ச்சிகளும், பாலிவனங்கள், அலைகள் ஆகியவற்றின் செயற்பாட்டுக்கான காற்றும், சுண்ணாம்புக்கள் போன்ற காற்று நில உருவ இரசாயன சுரண்டல்களுக்கான மழை நீர் போன்றனவும் காரணமாக இருக்கின்றது. உலகில் பல்வேறு காலநிலை வலயங்களில் நில உருவங்கள் மற்றும் செயல்முறை என்பனவற்றுக்கிடையே மாற்றங்கள் ஏற்படுவது இவ்வாறான வானிலை கூறுகளின் செயற்பாடுகளுக்கேற்ப நிகழும். குறிப்பாக வறண்ட காலநிலை நிலவும் அயன மண்டல பாலை பிரதேசங்களின் நில உருவங்கள் வெப்பநிலை, படிவீழ்ச்சி, காற்று என்பனவற்றின் பருவ வேறுபாடுகளின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டது. இன்று வரை இந்த உலக நாடுகள் பெருமளவில் குறிப்பிட்ட காலநிலை மாற்றங்களுக்கோ அல்லது சூழல் பிரச்சினைகளோ முகம் கொடுத்து வருகின்றது. இவ்வாறான விடயம் உண்மைக்குரியதாகவும் காணப்படுகின்றது. வெள்ளப்பெருக்கு, வறட்சி, மட்சரிவு, இடிமின்னல், புயல், பூகோள வெப்பமடைதல் போன்ற பிரச்சினைகள் இவற்றுள் காணப்படுகின்றது. குறிப்பாக இவை தோன்றுவதற்கு காரணமாக அமைவது வெப்பநிலை, படிவீழ்ச்சி, அமுக்கம், காற்று, ஈரப்பதன் போன்றனவாகும். உதாரணமாக இலங்கையின் தென்மேல் பருவக்காற்று வலுவடைகின்ற போது மே தொடக்கம் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் புறப்படுகின்ற அதிக மழைவீழ்ச்சி காரணமாக ஜின்கங்கை, நீல்வளகங்கை, கழனிகங்கை, கழுகங்கை ஆகியன பெருக்கெடுக்கும் நிலை ஏற்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் தென்மேற்கு சாய்வுகள், மத்திய மலைநாட்டின் மேற்கு புற சாய்வுகள் என்பன பெறுகின்ற அதிக மழைவீழ்ச்சியினால் மட்சரிவு போன்ற அனர்த்தங்கள் நிகழ்கின்றது. அக்டோபர், நவம்பர் மாதங்களில் பங்களா விரிகுடாக்கு அண்மையில் தாளமுக்கமானது விருத்தியடைவதனால் சுழல் காற்றுக்கள், மின்னல்கள், புயல்கள் போன்றன ஏற்படுகின்றது. இதுபோல மே, ஜூன், ஜூலை மாதங்களில் மிக குறைவான மழைவீழ்ச்சியானது பெறப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இலங்கையின் அம்பாந்தோட்டை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் வறட்சி நிலை ஏற்படுகின்றது. இத்தகைய அனர்த்தங்கள் பற்றி தரவுகளினை சேகரிப்பதற்கு எதிர்கால இயற்கை அனர்த்தங்கள் பற்றிய விழிப்புணர்வு வானிலை மூலகங்களினை விரிவதன் மூலமே என கூறுகின்றது. வானிலையானது பல்வேறு மனித செயற்பாடுகளில் நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்றது. குறிப்பாக பயிர்களினை தெரிவு செய்தல், பயிர் செய்கின்ற காலத்தினை தெரிவு செய்தல், விதை விதைத்தல், அறுவடை செய்தல் போன்ற விவசாய நடவடிக்கைகளை விவசாயிகள் வானிலை மூலகங்களின் அடிப்படையிலே தீர்மானிக்கின்றார்கள். சேனை பயிர்ச்செய்கையாளரும் வறண்ட பருடம் வருகின்ற போது நிலத்தினை பயிர்ச்செய்கைக்காக தயார்படுத்துவதற்காக மழைப்பருவம் வந்தவுடன் விதை விதைக்க ஆரம்பித்தல் பொதுவான தன்மையாகும். நெற்பயிர் செய்கையாளர் பெரும்போகம், சிறுபோகம் என்பனவற்றுக்கிடையே நெல் பயிரிடுவார். தேயிலை, ரப்பர், தெங்கு போன்ற வர்த்தக பயிர்கள், காய்கறி, பழங்கள் என்பனவற்றின் பயிர்ச்செய்கைகளிலும் வானியல் நிலைமையானது செல்வாக்கு செலுத்தி வருகின்றது. இது தவிர மீன்பிடி கைத்தொழிலில் குறிப்பாக காற்று நிலைமைகள் நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்றது. இதனை நாங்கள் அவதானிக்கின்ற போது மே தொடக்கம் செப்டம்பர் வரை தென்மேற் பருவ காற்றுகள் நிலவுகின்ற காலங்களில் இலங்கையின் தெற்கு கரையோர பிரதேசங்களில் கடல்கள் மிக கொந்தளிப்பாக காணப்படும். இந்த காலத்தில் தென்பகுதி மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு கடலுக்கு செல்லாதிருப்பதோடு சில மீனவர்கள் இந்த காலத்தில் கிழக்கு கடலோர பகுதியை நோக்கி இடம்பெயர்வார்கள். விவசாய நடவடிக்கைகளில் மட்டுமன்றி சுற்றுலா கைத்தொழில் விருத்தியிலும் வானிலை மாற்றங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் குளிர் பருவம் ஆரம்பிக்கும் நவம்பர் தொடக்கம் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரிக்கும். இத்தகைய மனித நடவடிக்கைகளில் காலத்துக்கேற்ப கோலங்கள் கட்டியெழுக்கப்படுவதோடு வானிலை மூலகங்களின் மாற்றங்களும் செல்வாக்கு செலுத்துகின்றது. தொடர்பாடல், விமான பயணம், கடற்பயணம் போன்ற பணிகளுக்கும் வானிலை நிலைமைகள் நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்றது. இந்த பணிகள் வானிலை அவதான நிலையத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப இடம்பெறும். வானிலை செய்மதிகள், ராடர்கள் போன்ற தொலைத்தொடர்பாளர் முறைகளினை பயன்படுத்தி பெறப்பட்ட வளிமண்டல தரவுகள் வளிமண்டல நிலைமைகள் பற்றியும் அதன் எதிர்வு கூறல் பற்றியும் கூறுகின்றது. இதிலிருந்து பௌதிக சூழலில் உள்ள செயற்பாடுகளினை விளங்கிக் கொள்வதற்கும் மனித சமூக பொருளாதார நடவடிக்கைகளினை முன்னெடுத்து செல்வதற்கும் இந்த வானிலை மூலகங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததென்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வானிலை மூலகங்களின் முக்கியத்துவம் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.